கடந்த 10 ஆண்டுகளாகவே தொடர்ந்து தமிழகத்திலே இருக்கக்கூடிய மீனவர்கள், முக்கியமாக ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த படகுகள் சேதப்படுத்தப்பட்டு சில நாட்களுக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய கடற்படையின் படகு ராமேஸ்வரத்திலிருந்து சென்ற நாட்டு படகை இடித்து மீனவர்கள் கடலுக்குள் விழுந்து அவர்கள் சடலங்களாக மீட்கப்படக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட தூத்துக்குடி தருவைக்குளத்திலிருந்து 2 படகுகளிலே 22 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை கடற்படையினால் அங்கே சிறையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டுமின்றி தொடர்ந்து நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு நீண்ட நாளாக சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டு அவதிப்படக்கூடிய ஒரு நிலையும், அவர்கள் படகுகளை மீட்க முடியாமல் ஆண்டுக்கணக்கிலே அந்த படகுகள் அங்கேயே கிடந்து சேதப்பட்டு அந்த மீனவர்கள் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. அங்கே நம் மீனவர்களிடமிருந்து அவர்கள் பிடிக்கக்கூடிய அந்த படகுகளை தேசியமயமாக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 30 படகுகளை மீட்ட பிறகு கூட 6 படகுகள் தான் விடுவிக்கப்பட்டு தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய படகுகளை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசின் குழு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த படகுகளை மீட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாளும் தமிழக மீனவர்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி உடைய கூட்டங்கள், 5 கூட்டங்கள் தான் இதுவரை நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு அது மட்டும் இல்லாமல் மீனவ அமைப்புகளுக்கு இடையே மீனவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி அதை எப்படி தீர்ப்பது, சுமூகமாக தீர்ப்பது என்ற அந்த முடிவை அந்த மீனவ அமைப்புகளே எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வெகு நாளாக இருக்கிறது. அந்த கோரிக்கையும் இன்று அமைச்சரிடம் சொல்லப்பட்டது. அதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதாக, விரைவிலே 2 கூட்டங்களையும் ஒருங்கிணைப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இன்று 19 மீனவர்கள் இன்று காலை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் மீதி இருக்கக்கூடிய மீனவர்களையும் விரைவிலே மீட்டெடு தர வேண்டும், சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகளையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ராமநாதபுரம் எம்பி அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய மீனவர் அமைப்புகளும் நேரடியாக இங்கே ஒன்றிய அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களும் அவருக்கு ஒரு மெமராண்டத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மீனவர்களின் பாதுகாப்பிற்காக கடிதங்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதன் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க. இப்போ ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய படகுகள் வந்து மெயினா பாதிக்கப்படுறது அந்த அவருடைய படகுகள் தான். 100,000 ரூபாய் மதிப்பீட்டில் உள்ள அந்த படகுகள் திரும்பி பெறுவது பெரிய கஷ்டமாக இருக்கிறது. இந்த தொடர் தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கும் அவர்களுடைய படகுகளை வந்து திரும்ப பெறுவது தொடர்பாக ஏதாவது அமைச்சர் உறுதிமொழியா நாங்க இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதோ அல்லது டிப்ளமேட்டிக் அந்த பேச்சுவார்த்தை? இல்ல, அதுதான் வந்து நான் எங்களுடைய கோரிக்கை. முதலமைச்சரும் பல முறை வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டியோடைய கூட்டங்கள் நடக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மீனவ அமைப்புகளுக்கு இடையே ஆன கூட்டங்களும் நடைபெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தான் மீனவ அமைப்புகளும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அமைச்சர் அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை விரைவிலே அந்த கூட்டங்களை நடத்துவதாக அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். இல்லை, இப்போ வந்து நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி வித் ஆஃபிஷியல்ஸோடு நடக்கக்கூடிய கூட்டமாகவும், இந்த அமைப்புகள் மீனவ அமைப்புகளுடைய கூட்டம் தனியாகவும் நடைபெற வேண்டும். ஆனால் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் கடைசியாக மொத்தம் இதுவரைக்கும் 5 ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது.
மறுபடியும் அந்த கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும், இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும், இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நேற்றைய தினம் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில வந்து ஒரு குழு வந்து போய் பாத்துருக்காங்க, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க போய் இந்த சந்திப்பு, ஒருவேளை நாங்க வந்து அமைச்சரை சந்திப்பதற்கு நேரம் கேட்ட பிறகு அவங்களுக்கு திடீர்னு அக்கறை பிறந்திருக்கு. இலங்கை அரசுடன் நேரடியாக எதுவும் பேசுறோம்னு உறுதி கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் விரைவில் பேசி இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை மீட்பதற்காக முயற்சிகள் எடுப்போம் என்று உறுதி கூறியிருக்கிறார். அன்னைக்கு மீனவர் தாக்கப்பட்டு ஒரு ஆள் இறந்த நேரம் கூட அந்த அவங்க ஹை கமிஷன் கூப்பிட்டு இவங்க கண்டனம் தெரிவிச்சாங்க. ஒரு மீனவருடைய உடல் இன்னும் கிடைக்கவில்லை, அதையும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால இது வந்து நிச்சயமா வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. படகை கொண்டு வந்து இடிச்சு அந்த படகு கவிழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி மீனவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஒரு நாட்டின் கடற்படை செய்வது என்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அமைச்சருடைய அந்த பதில் என்பது திருப்திகரமாக இருக்கா? ஏன்னா கடந்த காலங்களில் கூட இது மாதிரி மத்திய அமைச்சர்கள் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, இனிமேல் இது மாதிரி நடவடிக்கை இது மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்லாம் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அமைச்சரை பார்க்கும்போது உங்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கா? இனிமேலும் மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்தும் இது போல சம்பவங்கள் இல்லைங்க. அமைச்சர்கிட்ட நாங்கள் முக்கியமாக வைத்த கோரிக்கை ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி கூட்டங்கள் நடைபெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அரசுடன் பேசி எங்களுடைய மீனவர்களை மீட்டு தர வேண்டும், படகுகளை மீட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கையை தான் வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மீனவர் அமைப்புகளுக்கான அந்த கூட்டங்களையும் நடத்துவதாக உறுதியளித்திருக்கிறார். நிச்சயமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சர் அவர்களும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்போம்.